If you chant this mantra for 7 days, he'll go back to one of the godheads. ஓகே ஸோ அவங்க சொல்கிறாங்க இந்த மந்திரத்தை நீ 7 நாள் பண்ணினா யூ வில் டேக் தர்ஷன் ஆஃப் லார்ட் எவென்ச்சுவலி ஹீல் கோ பேக் டு காட் ஹெட் எஸ் பட் இமீடியட்லி யூ கெட் தர்ஷன் ஆஃப் த லார்ட் ஸோ உங்களுக்கு உடனடியாக கடவுளோட தர்ஷனம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கடவுளோட திருலோகத்துக்கே அப்புறம் போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்புறம் என்ன நடக்குது He took darshan of the Lord in 7 days by the mercy of Narada and Narada and Angiva. Okay. ஓகே ஸோ தர்ஷனம் கிடைக்கிது அவங்க சொன்ன மாதிரியே அவங்களோட நார்தா அண்ட் அங்கீராவோட கருணையினால தர்ஷனம் இவருக்கு கிடைக்கிது அனந்த சேஷனை பார்க்குறாரு அனந்த தேவனை இவர் பார்க்குறாரு சித்திரகேதுக்கு அப்புறம் ப்ரேயர் பண்ணுறாரு ஏன் கிங்ஸ் ப்ரேயர் டு த லார்ட் இல்லையா அரசர் வந்து பார்க்குறாரு தர்ஷனம் பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணுறாரு பகவானுக்கு பயன்கள் என்ன வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் சாண்டிங் You get the Lord Darshan. Yes. Yes. And king becomes the ruler of? Vidyadhara planet. Uh-huh. And travels to outer space in airplane. Okay. So what is he doing in the airplane? Is he enjoying himself? No. He is glorifying the Lord. Oh, okay. நான் தமிழில் சொல்கிற கேளுங்க பயன்கள் என்ன இந்த மாதிரி மந்திரம் நம்ம பகவானோட திருநாமத்தை சொல்கிறதுனால என்ன பயன்கள் அப்படின்னா பகவானோட தரிசனம் கிடைக்குது சித்திரகேதுக்கு அது மட்டும் இல்லாமல் வித்யாதரா அப்படிங்கிற லோகத்துக்கே அரசனாக ஆக்கிற பதவியும் பகவான் கொடுக்குறாரு அப்புறம் அந்த வித்யாதர பிளானெட்டில் என்ன பண்ணுறாங்க சித்திரகேது அப்படின்னா அவங்களோட ஏரோப்ளைனில் பல பிளானெட்டுக்கு சுற்றுறாங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்போ என்னத்துக்காக ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா பகவானோட பெருமைகளை மற்றவங்களுக்கு சொல்கிறக்காக க்ளோரிஃபைங் த லார்ட் ட்ராவலிங் அண்ட் க்ளோரிஃபைங் த லார்ட் அடுத்தது என்ன ஆகுது And the king became curious. No, king being cursed. Oh yeah. Okay. One time, king traveling on the airplane saw Lord Shiva. Shiva enna pannit irundhaaru? Giving Bhagavatam class to sages. Okay, ஒரு தடவை அரசர் சித்திரகேது வந்து அந்த பிளேன்ல விமானத்துல பயணம் செஞ்சுட்டு இருந்தாரு அப்போ வந்து சிவாவை பார்க்குறாரு கீழே உட்காந்துட்டு அவர் பகவதம் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காரு பல முனிவர்கள் பெரிய பெரிய முனிவர்கள் ஞானிகள் அவங்களுக்கெல்லாம் அப்புறம் என்ன நடக்குது And Mother Parvati sitting on Shiva's lap. King Chitraketu joked and really So, நான் கேட்குறேன் மதர் பார்வதி வந்து சிவாவோட லேப்பில் அதாவது மடியில் உட்காந்துட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு சித்திரகேது வந்து வேடிக்கையாக கிண்டல் பண்ணுறாரு ஸோ ஹீ இஸ் ஜோக்கிங் தட் மதர் பார்வதி சிட்டிங் ஆன் லார்ட் சிவாஸ் லேப் அண்ட் லார்ட் சிவா இஸ் கிவிங் பாகவதம் கிளாஸ் அண்ட் அப்புறம் என்ன அது பார்வதி என்ன சொன்னாங்க He joked, Shiva, why is Mother Parvati sitting on your lap? People might joke. ஓகே ஸோ சித்திரகேது சொல்கிறாரு இப்படி மதர் பார்வதி வந்து உங்களோட மடியில் உட்காந்துட்டு இருக்காங்களே மற்றவங்க என்ன சொல்லுவாங்க மற்றவங்க இதை கேலி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சித்திரகேது கேட்குறாரு அதேவே ஒரு ஜோக்கா கிண்டலாக கேட்குறாரு அவர் நல்ல எண்ணத்தில் தான் கேட்குறாரு இருந்தாலும் அது வந்து கேட்டது வந்து கொஞ்சம் தவறான விஷயந்தான் அப்படிங்கிறதுனால மதர் பார்வதிக்கு கோபம் வருது இல்லையா பார்வதி வந்து சந்தோஷப்பட்டாங்களா வாஸ் ஷி ஹாப்பி வென் சித்திரகேது ஜோக் மதர் பார்வதி அப்புறம் என்னாச்சு
மதர் பார்வதி என்ன பண்ணாங்க கோபப்பட்டாங்களா சந்தோஷப்பட்டாங்களா வாஷி ஆங்கிரி ஆர் ஹாப்பி ஆங்கிரி ஓகே கோபப்பட்டதுனால என்ன பண்ணாங்க வாட் ஷி வாட் டிட் ஷி டு ஆஃப்டர் ஷி பிகேம் ஆங்கிரி சி கர்ஸ்ட் ஹிம் அண்ட் தென் ஹி இமிடியட்லி கேம் டவுன் என்னென்ன சபிச்சாங்க என்னென்ன சபிச்சாங்க So, demon ahunun sabichangla. Yeah, and he came down and he came down from his airplane and happiness. Okay, na kekkaradhu badhil solunga. So when he came down from the airplane because Mother Parvati cursed. And what did he say? Did he accept the curse or did he say, "Oh no, how can you curse me?" Did Chitraketu say like that? No. Nope. Mother Parvati. So did he accept the curse? Yes, he accepted the curse. Calmly or with angrily or angrily? Calmly. Okay. And what does he say? Chitraketu is saying something to Mother Parvati, right? What yes. did he say? Happiness and distress always come and go. Uh-huh. Like a waves of a river. Okay. So Mother Parvati kitta Chitraketu solranga sohamum dukkamum mari mari alaigal mari vandittu pogum. Ipa enakku vanda saabamum adu oru adu mari da appdin solraar. I accept the curse Mother Parvati appdin solli Chitraketu solranga. Lord Shiva oda reaction enna? What was the reaction of Lord Shiva? Nothing. Okay. Because he knows He is just having a joke. Okay. Lord Shiva. So that's why he didn't say anything. No one else said everything. Anything. I mean, no one else means no sage said anything. Okay. Lord Shiva vandu எதுவுமே சொல்லல சரி கிண்டலா தானே சொன்னாங்க அப்படின்னு சிரிச்சுட்டு விட்டுறாரு Yeah, he just smiled. And since he did that, no one else did anything either. ஓகே மத்தவங்க மதர் பார்வதி மதர் பார்வதி தவிர மீறி யாருமே எதுவுமே சொல்லலை லார்ட் சிவா வந்து சித்திரகேத்துவோட பிஹேவியரை என்ன பண்ணார் க்ளோரிஃபை பண்ணாரா என்னன்னு சொன்னார் டிவோட்டிஸோட மூட் எப்படி இருக்கும் டு தே அக்செப்ட் எவ்ரி திங் ஹாப்பினஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ் காம்லி அண்ட் நெக்ஸ்ட் ஹி next he became a demon in the next life name in a demon name in a next life la vritra vritrasura okay so chitraketu saabathnala adutha piravila demon adhaadu asuran vritrasurana perakkarar yeah and we'll tell the story when we come to v because we're doing a b c that c now and we'll do v when we come to this one ஓ ஓகே ஓகே ஸோ விருத்ராசுராவோட கதையை நம்ம வி லெட்டரில் வரும்போது சொல்கிறோம் இப்போ பகவத கதை ஏபிசியில் போயிட்டுருக்கோம் இப்போ சியில் இருக்கோம் விக்கு வரும்போது நம்ம அந்த கதையை கன்யூ பண்ணுவோம் கரெக்டாக ஓகே இப்போது விருத்ராசுராவாக மாறினதுக்கப்புறம் பக்தி பண்ணுவாரா சித்திரகேத்து விருத்ராசுரா பாடியில் ஓகே அப்புறம் கடைசியில் என்ன ஆகும் எண்ட் ஆஃப் த லைஃப் He went back to Godhead. Oh, very good. That is very good. ஓகே ஸோ இந்த கதையிலிருந்து தேங்க்யூ வெரி மச் கற்றுக்குறோம் வாழ்க்கை பாடமாக நம்ம என்ன பண்ணணும் வாட் ஷுட் வி டூ ஃப்ரம் லேர்னிங் தி ஸ்டோரி யா தி லெசன் இஸ் லெசன் ஏபிசிடி ஏபிசிடி ஓகே ஏ ஃபார் ரைட் அசோசியேஷன் பி ஃபார் பீயிங் ஹம்பிள் ஓகே சி ஃபார் சாண்டிங் Chanting what? Chanting the Lord's names. Lord's name, yes. D for? Devotional service. So, நம்ம கரெக்டான அசோசியேஷன் எப்படி அங்கீரா முனி நாரத முனி வந்து சித்திரகேத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுனால தான் அவருனால இந்த அளவுக்கு வெற்றி அடைய முடிஞ்சது வாழ்க்கையில் பகவான் திருநாட்டுக்கு போக முடிஞ்சது கடைசியில் அப்புறம் அவர் கொஞ்சம் கர்வப்பட்டதுனால பிகாஸ் ஹி வாஸ் லிட்டில் பிட் ப்ரைட் ஹி வாஸ் ஹேவிங் ப்ரைட் மீன் ப்ரவுட் ஹி வாஸ் லிட்டில் பிட் ப்ரவுட் ஸோ ஹி மேட் அ ஜோக்
just a tiny joke. Tiny joke. But still, Lord Shiva is a great devotee. Hmm? So he knows what he's thinking. Yeah, but still we shouldn't talk, joke we shouldn't joke around to big personalities, great personalities like Lord Shiva. So we have to be humble always. And okay. Chanting. எப்பவுமே நம்ம பணிவோட இருக்கணும். பகவானோட திருநாமத்தை எப்பவுமே ஜபிக்கணும், சாண்டிங் பண்ணணும். அப்புறம் பக்தியில் இருக்கணும், பகவானோட பக்தியில் இருக்கணும். ஸோ இந்த வாழ்க்கை பாடம் தான் நம்ம அப்ளை பண்ணணும் சித்திரகேதுவோட கதையிலிருந்து. ஓகேவா? ஓகே, ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வல்லபா. நோ ப்ராப்ளம்.